என்ன பண்றோன்றதே தெரியாம நீங்க இருந்து ஒரு பிளட் வருதுன்னா நீங்க எப்படி ஃபியர் ஆவீங்க? சரி ஃபீல் பண்ணாத, அழுவாத, மொட்டை மொண்ட. உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல மக்களே, எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாருமே கெட்டவங்க தான். சுயநலமா எனக்கு இல்ல, நான் எனக்கு வீடியோ நான் சொல்லணும், நிறைய விஷயம் நான் சொல்லணும். நான் எனக்குன்னு என்ன பேச்சு என்ன பேச்சு பேசியிருக்கான். உன்னை நம்பி உன்னை நம்பி ஒரு அழகிய தேவதை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இனிமேல் லக்கிக்கு பேர் பேரா காம்போ காம்போவா வைக்கணும் நாங்க யோசிச்சிருக்கோம். லக்கி அம்மாக்கு குடுங்கடா, அம்மா எடுத்துக்கிறேன்டா. அப்பா கிட்டே கூட அப்பா மடிச்சு வச்சிருவாரு. லக்கி பேபி வளர வளர என்னென்ன சேட்டை பண்றாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கள கையில பிடிக்கவே முடியறது இல்ல. ஒரு ஒரு நாளும் அவங்கள பெட்ல தூங்க வைக்கும் போது நாங்க பயந்துட்டே இருப்போம். அவங்க பத்திரமா படுத்துட்டு இருப்பாங்களா, இல்ல கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, இறங்கி ஓடிட்டாங்கன்னா என்ன பண்றது, நைட்டு நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். சோ ஒரு பெஸ்ட் பெட் ரயில் வாங்கணும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணும் போது எங்க கண்ணில் பட்ட ஒரு விஷயம் தான் LuvLap உடைய கம்ஃபி பெட் ரயில். இது ஒன் ஆஃப் த மஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களே. இந்த பெட் ரயில் மேட் ஆஃப் ஸ்டர்டி ஸ்டீல் ஃப்ரேம். இதுல இருக்க ஃபேப்ரிக் ரொம்ப ப்ரீமியம், நான் டாக்ஸிக் அண்ட் பிரீத்தபிள். இதுல இருக்க பிரிண்ட்ஸ் நம்ம ரூம்க்கு சூப்பரா பிளெண்ட் ஆகுது. இந்த ஃபேப்ரிக் தான் ஹைலைட்டே. இதுக்குள்ள பார்க்கும்போது அந்த சைடு பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா உங்களால வாட்ச் பண்ண முடியும். பேபிஸ் வளர வளர அவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பெட் ரயிலோட ஹைட்டையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பர்ல. இந்த பெட் ரயில் 180 சென்டிமீட்டர் இன் லென்த் அண்ட் 72 சென்டிமீட்டர் இன் ஹைட். ஆல்மோஸ்ட் எல்லா பெட் சைஸ்க்கும், குயின் ஆர் கிங் சைஸ் பெட் எல்லாத்துக்குமே இது பத்தும். அண்ட் ஸ்டாண்டர்ட் வைஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த பெட் ரயிலோட மெஷ் ஃபேப்ரிக் வாஷபிள், ஈஸியா நீங்க கலட்டி வாஷ் பண்ணி திருப்பி அழகா நீங்க போட்டுக்கலாம். பேரண்ட்ஸ் இப்ப பெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கன்வீனியா ஃபோல்ட் பண்ணி அப் அண்ட் டவுன் பண்ணி நீங்க உள்ள போய்க்கலாம், வெளியவும் வந்துக்கலாம். இதுல ஒரு டீப் பாக்கெட் இருக்கு மக்களே. இதுல பேபிஸோட எசென்சியல்ஸ் லைக் டயப்பர், கிளாத்ஸ், டாய்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வச்சுக்கலாம். இந்த பெட் ரயில் செம்ம ஈஸி டு இன்ஸ்டால். ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த பெட் ரயில் 3 அட்ராக்டிவ் கலர்ஸ்ல இருக்கு. ஸோ உங்க ரூம்க்கு ஏத்த கலர்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். நம்மளோட பேபிஸ் விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துருவாங்களோ இல்ல தூங்கும் போது கீழே உருண்டுருவாங்களோ இந்த மாதிரி பயோ எதுவுமே இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினீங்கன்னா இருக்கவே இருக்காது. இந்த LuvLap உடைய கம்ஃபி பெட் ரயில் LuvLap.com, அமேசான், பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது இங்க ஏறதுக்கு வாட்டமா அது இருக்கு, ஏறி அது மாதிரி ஏறுறாங்க.
அதிகமா இருந்துட்டே இருக்கு. நிறைய ஒரு மாதிரி பேடா, யார் என்ன பேசினாலும் அப்படி கொட்டிடலாம். அந்த மாதிரி மேபி என்னன்னு தெரியல, புதுசா இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ற. ஒருவேளை வயசாவதுனால இல்ல இல்ல இல்ல, போயிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு பஞ்சாயத்து மகளிர் எதை தொட்டாலும் பஞ்சாயத்துல உடம்பு சரியில்லாம லக்கிக்கு ஃபீவர் வந்துச்சு, அப்புறம் எனக்கு ஃபீவர் வந்துச்சு. அந்த பாஸ்ட் டூ த்ரீ வீக்ஸ் வரை வந்து ஒரே கண்டினியூஸா ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருந்தது. ஒர்க்லயும் எனக்கு கொஞ்சம் அதிகமான ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து கேஸ் டம்மாலு, அது எல்லாமே எனக்கு நினைப்பாவே இருக்கு. ஏன் இப்படி நடக்குது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு குப்பை மாதிரி கலரி இந்த மண்டு வெடிக்கிற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா லக்கு பேபி பார்ன் ஆன அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் அதிகமா, எதுவுமே இல்லாத விஷயம் கூட நினைக்கிற மாதிரி, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட பிரச்சனையா கொண்டு வந்து பேசி அதுக்கு ஒரு டாபிக். எனக்கு நினைக்குது, எனக்கு தோணுது, ஓகே அப்ப இது ஒரு பிரச்சனை தான் போல, அது ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ஆனா இது இது ஒரு விஷயம் அப்படின்னு சிம்பிளா ரெண்டு செகண்ட்ல அப்படி மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அவ அப்படி பண்ண மாட்டா, இப்ப என்னவோ ரொம்ப ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்றா. அந்த என்ன பண்றோன்றதே தெரியாம நிறைய ஒரு வாரமா வீடியோ போடாம இருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க கழுத்துல என்னமோ மார்க் இருக்கு, என்னாச்சு என்னாச்சு. அது டக்குன்னு கீறிச்சு, அப்புறம் அல்லு வந்து செம்மையா அதை புடிச்சு என்ன செம்மையா தீட்டான். அது என்ன சொன்னே? சூழ்நிலைக்கு பாப்போம் யூடியூப்ல வீடியோஸ்ல, அது மாதிரி பார்ப்போம். அவங்களாம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே இங்க ஹாப்பியா இல்ல, எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகள் டிஃபர் ஆகலாமே தவிர, ஆனா ப்ராப்ளம் இல்லாம யாருக்குமே இருக்காது. இருக்காது, பினான்சியலாவும் சரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள்,
எல்லாமே இருக்கு. பட் அதை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க, எதை எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க தெரியல. மக்களை கரெக்டா சொல்றேன்னா கரெக்டா தான் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக்கா பிரியா எனக்கு எனக்கு வரவே வராது. ஆனா இப்போ இவன் ஏதாவது சின்னதா பண்ணாலே வாடி பஞ்சாயத்துக்கு வாடி. எனக்குள்ள கொஞ்சம் அந்த ஃபைட்ல வந்த அப்புறம் அல்லு என்ன திட்டுறது அது மேல கிடையவே கிடையாது. கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கோம், கம்மி பண்ணிட்டு அவ விட்டு. ஆனா நானுமே ஓகே, நம்மளுமே தப்பு, நம்மளுமே நம்ம அந்த மாதிரி டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னு. நான் எதுக்கு உங்ககிட்ட இதை சொல்றோம்னா, ஒன் வந்து நான் பண்ணது பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி கோபத்துல எதுவுமே, ஆமா கோபத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. காரணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அந்த என்ன சொல்றது அந்த மூமெண்டே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டு அதை அதுக்குள்ளேயே உட்காந்து சிக்கி ஏதாவது யோசிச்சு டிப்ரெஸ் ஆகவே கூடாது. அது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, சோ டிப்ரெஷன் இருக்குன்னா அது வந்து எப்படி வெளில வரணும், ஏன் அந்த டிப்ரெஷன் வந்துச்சுன்னு யோசிக்கணும். ஏன் டிப்ரெஷன் வந்துச்சுன்னு யோசிச்சு எனக்கு டிப்ரெஷன். கொஞ்சம் வீடியோஸ் கூட நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கொஞ்ச நாளா சரியாவே இல்லை, எல்லாம் ஒரு மாதிரி ஆடோ கடமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா நம்மள தாண்ட மாரி ஏதாவது நடக்குது. சூழ்நிலை சரியாவே இல்லாம ஏதோ அவசரப்பட்ட அவசரமா ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் போய் முடியும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணோம்னா நம்மளால வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்து லைஃப் ஒழுங்கா லீட் பண்ண முடியும். பண்ணிட்டு அப்புறமா நிறைய பேர் ஏதோ நாங்க வீடியோ போட்டுருந்தோம், நீங்க ரொம்ப லக்கி, உங்களுக்கு லக்கி இருக்கு, அல்லுலா இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏதோ நெகட்டிவா இருந்தா நம்ம எல்லாரையும் இன்கேஸ் ஏதோ ஒன்னு ஆயிருந்தா என்ன பண்ண முடியும். நாங்க ரெண்டு பேரும் நாங்க இப்ப வந்து ஜாலியா சொல்றேன், பட் ஆனா இன்னைக்கு என்னால இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு இருந்த பிரஷர் இல்ல. கொஞ்சம்
முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ யாராவது ஒருத்தவங்க டிப்ரெஷனா இருந்தாங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து அதை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணும், அதை ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து இன்னும் பிரஷர்ல கொண்டு போய் விடணும்ன்ற மாதிரி நினைக்கவே கூடாது. நட்பு மக்களே, இதுதான் உங்ககிட்ட நாங்க டூ டேஸா யோசிச்சோம், நம்ம சொல்லணும் அவங்களுக்கும். இப்ப நம்மள மாதிரி நிறைய பேர் ஏதோ ஒரு ஒர்க் பிரஷர், பினான்சியல் பிரஷர், ஃபேமிலி பிரஷர் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஓகே, அப்ப எல்லாருக்குமே இந்த பிரச்சனைங்க இருக்கு, நம்ம மட்டும் கஷ்டமா இல்ல. நடந்த சம்பவங்கள்ல இதை மட்டும் தான் உங்ககிட்ட நாங்க வந்து ஷேர் பண்ணாம இருந்தோம். சோ அதையும் இன்னைக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சோம். சோ எஸ், இதுதான் எல்லாருமே பேடா நினைக்காதீங்க, குட்டா இருங்க. உங்களுக்கு பேடா இருந்தாலும் யாரையாவது பேசுங்க. வெளியே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணா கொஞ்சம் டைவர்ட். ஆக்சுவலி எனக்கு ஆச்சு, அப்படி போகும்போது கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. வெளியே நீங்க போனீங்கனாலே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. வெளியே மீன்ஸ் எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நாங்க சும்மா பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. நீங்க மட்டும் தனியா இருந்து அதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரஷரா இருக்கும். நாலஞ்சு பேர் கூட பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது மறந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதா? உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு, நாங்களும் இப்படிலாம் பண்ணிருக்கோம், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே, அப்போ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் அது தோணும், மத்தவங்களுக்கும் அது தோணும். அதனால கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தட்ஸ் இட். சோ இந்த வீடியோ நாங்க வந்து இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்திருந்திருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க, நம்பர் சப்ஸ்கிரைப் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. யாரும் மீட் பண்ண பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ ப்ரியா.